ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இன்று புதிய சட்டம் ஒன்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது 2022 ஆம் ஆண்டின் 28 ஆம் இலக்க பவர் ஆஃப் அட்டர்னி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஏற்பாடுகளை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதலாவதாக இந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்றால் என்ன என்பதனை பார்க்க வேண்டும். பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொன்னால், சாதாரணமாக நீதிமன்றத்துக்கு ஒருவர் ஆஜராகின்ற போது, ஒருவர் சார்பாக ஒருவர் ஆஜராக சட்டத்தனியை நாங்கள் அனுமதிக்கின்ற போது, அது பவர் ஆஃப் அட்டர்னி அல்ல. அதுவும் ஒரு வகையான அப்பாயின்மெண்ட் தான், அது ப்ராக்ஸி என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு அது வரமாட்டாது, அது பவர் ஆஃப் அட்டர்னி அல்ல. அது தவிர்த்த ஒருவர் இன்னொருவருக்கு அவரை பிரதிநிதித்துவப்படுத்த அல்லது வேலையை புரிய அல்லது வியாபாரம் தொழில் அல்லது அலுவல்களை கொண்டு நடத்துவதற்காக நிறைவேற்றப்பட்டு அந்த அதிகாரத்தை வழங்குவதுதான் இவ்வாறான பவர் ஆஃப் அட்டர்னி சொல்லப்படுகின்றது. இந்த பவர் அட்டர்னி இரண்டு கட்டகரிக்குள் வருகின்ற, ஒன்று உள்நாட்டில் இலங்கையில் நிறைவேற்றப்படுவது, வெளிநாட்டில் நிறைவேற்றப்படுவார். இரண்டு கட்டகரியாக பிரிக்கிறார். இந்த இலங்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக ரெண்டு சாட்சிகள் முன் நிறைவேற்றப்பட வேண்டும். அது நொத்தரிசினால் அத்தாட்சிப்பட வேண்டும் என்ற அந்த கட்டளை, அந்த கட்டாயம் இங்கே காணப்படுகின்றது. இதேவேளை வெளிநாட்டில், இலங்கைக்கு வெளியே என்று சொன்னால், அங்கேயும் இரண்டு சாட்சிகள் இருக்கிறார்கள். அதேவேளை அந்த இலங்கை ஹை கமிஷன் இருக்குமா இருந்தால், அந்த ஹை கமிஷனிடம் உள்ள ஹை கமிஷனர் அல்ல டிப்ளோமேட்டிக் ஆஃபீஷியல்ஸ் இருப்பார்கள், அவர்கள் முன்னிலை செய்யப்படலாம். அந்த ஹை கமிஷன் அல்லது ஹை கமிஷனர் அல்லது அந்த டிப்ளோமேட்டிக் என்பதற்கு பதிலாக இன்னொரு விடயம் சொல்லப்படுகின்றது, அல்லாவிட்டால் அந்த நாட்டு சட்டத்தின் கீழ் பவர் ஆஃப் அட்டர்னி ஒன்றை அத்தாட்சிப்படுத்த அதிகாரிகமளிக்கப்பட்ட ஒருவர் முன்னிலை செய்யப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக இரண்டு சாட்சிகள் இலங்கையில் செய்யப்பட்டாலும் சரிதான், வெளிநாட்டு செய்யப்பட்டாலும் சரிதான், அது கட்டாயமானது. ஆனால் இலங்கை செய்யப்பட்டால் அது நொத்தாசு முன் செய்யப்பட வேண்டும், வெளிநாட்டில் ஹைகமிஷன் முன் செய்யப்படலாம், அல்லாவிட்டால் அந்த நாட்டு சட்டம் எவர் முன்னே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றதோ அவர் முன்னே செய்யப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக மூன்றாவது பிரிவு என்ன செய்திருக்கிறார் சொன்னால், மூன்றாவது பிரிவு புதிதாக நீக்கப்பட்டு புதிய பிரிவு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பவர் ஆஃப் அட்டர்னி இலங்கைக்குள் நிறைவேற்றப்பட்டாலும் சரிதான், வெளிநாட்டில் நிறைவேற்றப்பட்டாலும் சரிதான், இரண்டும் கட்டாயமாக பதிவு செய்யப்படுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டோ ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலிடம் சென்று இதனை பதிவு செய்த வேண்டும், அது கட்டாயமான தேவைப்பாடு. அடுத்ததாக, இது நிறைவேற்றப்பட்டு இலங்கையில் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் நிறைவேற்றப்பட்டிருந்து 1 மாதத்திற்குள் பதிவதற்கு அனுப்ப வேண்டும் என்பது கட்டாயமான ஏற்பாடாக காணப்படுகின்றது. மறுவாறாக இலங்கைக்கு வெளியே நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அது 3 மாதத்திற்குள் பதிவுக்காக அனுப்பப்படுதல் வேண்டும். பதிவு கட்டாயமானது. உள்நாட்டில் அது 1 மாதத்திற்குள் செய்யப்பட வேண்டும், வெளிநாட்டு பவர் வெற்றி என்றால் அது 3 மாதம் நிறைவேற்றியதில் இருந்து 3 மாதத்திற்குள் அது பதிவு செய்வதற்கு அனுப்பப்பட வேண்டும். அத்துடன் இந்த ட்ரூ கோப்பி ஒன்றையும் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி அனுப்புவதாக இருந்தால் அந்த பவர் ஆஃப் அட்டர்னியுடைய சர்டிஃபைட் கோப்பி ஒன்றை இந்த நொத்தரசு வந்து ட்ரூ கோப்பி என்று சொல்லி, உண்மை பிரதி என்று சொல்லி அதற்கு சான்றுறுதிப்படுத்தி அதையும் அனுப்ப வேண்டும். அதனுடன் ஒரு அஃபிடவிட்டும் சேர்க்க வேண்டும். அந்த அஃபிடவிட் வந்து இந்த சட்டத்துக்கான ஷெடியூலில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு, அவை அந்த முறையிலேயே அது நீங்கள் வெப்சைட் மூலமாக அணுக முடியும். அந்த முறையிலேயே அது செய்யப்பட்ட அந்த அஃபிடவிட்டும் சேர்த்து கொடுக்கப்படுகின்ற போது தான் அது பதிவதற்கான நடவடிக்கை ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்னு சொல்ல முடியும். ஆகவே இங்கு நாங்கள் பார்க்கிறபடியும் இவ்வாறு ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு நாங்கள் உள்நாடு என்றால் 1 மாதம், வெளிநாடு என்றால் 3 மாதத்திற்குள் அது அனுப்பப்படுமா இருந்தால், அவர் முதலில் அதனுடைய சரியான தன்மை பற்றி திருப்திப்பட வேண்டும். அவ்வாறு திருப்தி செய்யப்பட்ட பின்னர் தான் பதிவு செய்து அதை புறக்குறிப்பிட்டு இரண்டுக்கும், அதாவது 2 பிரதிகள் அனுப்பப்படுகின்றது, அவை 2 பிரதிகளையும் அவர் புறக்குறிப்பிட்ட பின்னர் அதனுடைய அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் நம்பர், ரெஜிஸ்டர்ட் என்ன டேட் ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்ட இந்த விடயங்கள் செய்யப்படும். அதன் பின்னர் அது பதிவு செய்யப்படும். அங்கே ஒரு ஃபோலியோ இருக்கின்றது, வொலியூம் இருக்கின்றது, அந்த வொலியூமிலே அந்த ஃபோலியோலேயே அது குறிப்பிடப்படும். அதன் பின்னர் ஒரிஜினல் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதாவது புறக்குறிப்பிட்டு இந்த ஃபோலியோ நம்பர், வால்யூம் நம்பர் இடப்பட்டு டேட் குறிப்பிடப்பட்டு அது திருப்பி கொடுக்கப்படும். அதேவேளை மூன்றாவது A3A என்ற புதிய பிரிவு புதிதாக புகுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி பார்க்கிற போது இலங்கையில் வருகிற போது இந்த சம்பந்தமான சொன்னால் PFO செக்ஷன் 2 கீழ் வருகின்ற கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் பயன்படுத்துகின்ற போது அதுக்கு பயன்படுத்துகின்ற பவர் ஆஃப் அட்டர்னியாக இருக்கும் என்று சொன்னால் அது பின்வருமாறு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இலங்கையில் நிறைவேற்றப்படுமாவே நாங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி எதற்கு கொடுக்கிறோம், எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்.
அவை பிஎஃப்ஓ அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர்டினன்ஸ் செக்ஷன் டூவின் கீழ் வருகின்ற கொடுக்கல் வாங்கலாக இருக்கும் என்று சொன்னால் அதற்குத்தான் பயன்படுத்துவதற்காக இந்த பவர் வெற்றிணியை கொடுப்போமாக இருந்தால் அது பின்வருமாறு செய்யப்படும். ஒவ்வாறு இலங்கையில் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அது நொத்தரசு கட்டளை சட்டம் பிஎஃப்ஓ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர்டினன்ஸுக்கு அமைவாக நொத்தரசினால் அது அட்டஸ்டேஷன் செய்யப்பட வேண்டும், அட்டஸ்ட் பண்ணப்பட வேண்டும். அதேவேளை இந்த லேண்ட் இருக்குமாக இருந்தால் லேண்ட் சாதாரண விடயம் தான், இது இருக்கிற விடயம் தான், லேண்டினுடைய டிஸ்கிரிப்ஷன் தர வேண்டும், பவுண்டரிஸ் அதனுடைய விஸ்தீரணம் எக்ஸ்டென்ட் போன்றவை குறிப்பிட வேண்டும். கொண்டுமணியம் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கொண்டுமணியம் பாசல் அதற்குரிய வரைவிலக்கணங்கள் அதனுடைய விவரணங்கள் குறிப்பிட வேண்டும். அவ்வாறு இல்லையென்று சொன்னால் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஹோல் லேண்டையும் குறிப்பிட முடியும். ஏன்னு சொன்னால் அந்த ஸ்பெசிஃபிக்காக கொண்டமணியம் பாசல் அதாவது கொண்டமணியத்தின் வீட்டை குறிப்பிட முடியாத டிஸ்கிரிப்ஷன் தெரியாதுன்னு சொன்னால் முழு லேண்டையும் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது லேண்டை பொறுத்தளவில் இது வந்து அந்த ஃபோலியோ அந்த வொலியூமில் பதியப்படுகின்றது. அதோடைய ப்ரேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றால் அவை குறிப்பிடப்பட வேண்டும். இதனை விட நொத்தரசு சாட்சிகள் இரண்டு பேர் முன் கையெழுத்திட வேண்டும். அத்துடன் ஏற்கனவே நாங்கள் பார்க்கிறபடியும் தான் பெருவிரல் இடது பெருவிரல் அல்லது வலது பெருவிரல் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது கால்விரல் அடையாளம் கால் பெருவிரல் அடையாளம் இவை இடப்பட வேண்டும். அதாவது ஏதாவது ஒன்று ஒன்றில் இடது கை பெருவிரல் அல்லது வலது பெருவிரல் அது ரெண்டும் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஃபிங்கர்ஸ் அது இல்லை என்று சொன்னால் கால் பெருவிரல் அங்கே இடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதைத்தான் நாங்கள் நொத்தரசு சட்டத்திலையும் பார்த்துருக்கின்றோம். அதை தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட நொத்தரசு சாட்சிகள் முன் கையெழுத்து விட்டு அந்த கையெழுத்து சாட்சிகள் முன் கையெழுத்திட வேண்டும், நொத்தரசும் கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளும் கையெழுத்திட வேண்டும். அதைவிட இந்த அடையாளங்களும் அங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட காப்பி ஆஃப் த நேஷனல் ஐடென்டி கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இவனுடைய பிரதிகளையும் இந்த நொத்தரசு வைத்திருக்க வேண்டும் என்று சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. இது உள்நாட்டை பொறுத்தவரை. வெளிநாட்டில் நிறைவேற்றப்படுகிற போது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட வடிவம் தான் வெளிநாட்டில் சொல்லும்போது ரெண்டு சாட்சிகள் முன்னராக அந்த ஹை கமிஷனர் முன்னாக செய்யப்பட வேண்டும். அவ்வாறு ஹை கமிஷனர் செல்வது அல்லது கஷ்டம் இருக்குமாக இருந்தால் அந்த நாட்டு சட்டம் யார் முன்னால் அந்த பவர் வெற்றி செய்ய முடியும் என்று சொல்லுகின்றதோ அவர் முன்னிலையில் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றதோ அவர் முன்னிலையில் செய்தாலும் அதே செல்லுபடியாக இருக்கும். ஏனைய விடயங்கள் உள்நாட்டு பவர வெற்றினில் சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் இங்கேயும் செல்லுபடியானதாக இருக்கும். அதைவிட இந்த நொத்தரசு வந்து அடிஷனாக இந்த நேஷனல் ஐடி கார்டோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ அல்லது பாஸ்போர்ட் இவற்றின் கோப்பிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக செக்ஷன் 3B என்ற முடியும் போடப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அந்த பிஎஃப்ஓ செக்ஷன் 2 கீழ் வருகின்ற அந்த கொடுக்க வாங்கல் தொடர்பாக உறுதியை அட்டஸ்டேஷன் செய்கிற போது நோட்டரி பப்ளிக் என்னென்ன விடயங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஒன்று, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த வால்யூம் அல்லது ஃபோலியோ என்றவற்றை முதலில் சோதிக்க வேண்டும். அது கட்டாயமான நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது ரிவோக் பண்ணவில்லை என்பது திருப்திப்பட வேண்டும். நொத்தரசு ரிவோக் பண்ணவில்லை என்று எவ்வாறு திருப்திப்பட வேண்டும் என்றால் அதுதான் ஒரே வழி என்ன, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று அங்குள்ள அந்த வொலியும் ஃபோலியோ போன்றவற்றை பார்ப்பதன் மூலமாக சோதித்தால் அது போதுமானது. என்னால் ஒருவருக்கும் தெரியாது யார் ரிவோக் பண்ணி ஆகவே அங்கு பதிவு செய்யப்படுவதனால் அங்கே ரிவோக் பண்ணினால் அதுவும் பதிவு செய்யப்படும், ஆகவே அதன் மூலமாக அறிய முடியும். அடுத்தது ஒருபடியும் இந்த பவர வெற்றணியை கொடுத்தவரும் பவர வெற்றணியை வைத்திருக்கிறவர் இரண்டு பேருடைய என்ஐசி நேஷனல் ஐடென்டி கார்டு பாஸ்போர்ட் மற்றும் டிரைவிங் இதற்கு ஏதோ ஒரு கொப்பியை நொத்தரசு வைத்திருக்க வேண்டும். இது செக்ஷன் 3B சொல்லப்பட்டிருக்க விடயம். 3C பார்ப்போமாக இருந்தால் ஒரு விசேடமான விடயம், பவர வெற்றணி 5 வருடங்கள் தான் வலிதானதாக இருக்கும். அவை நான் ஒருவர் பவர வெற்றணியை கொடுக்க வேண்டும் ஆனால் அவர் 10 வருடம் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் செய்ய முடியும். அதாவது பொதுவாக பவர வெற்றணி காலம் குறிப்பிடவில்லை என்று சொன்னால் அது 5 வருடங்கள் தான் வலிதாக இருக்கும். காலம் குறிப்பிட்டால் அந்த காலம் வரையும் அது வலிதாக இருக்கும். ஆகவே பவர வெற்றணியை செய்கிற போது நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் 5 வருடத்துக்குள் குறித்தபடியாக முடியுமா முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் மேலதிகமாக காலப்பதிவு போட்டு செய்து கொள்ள முடியும். அதேபோல் இந்த ஸ்டேட் பவர வெற்றணிக்கு இந்த வலிது காலம் ஏற்புடையதாகாதான்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதை விட இன்னொரு வடிவம் இருக்கின்றது, ஸ்டேட் அரசு வந்து ஒரு பவர வெற்றணி கொடுக்குறவோ அது ஒரு காலமும் கைமீட்க முடியாது என்று சொல்லி செய்ய முடியாதுன்னு சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. அடுத்ததாக நாங்கள் வருகின்ற இறுதி விடயம் இந்த ரிவோகேஷன்
அல்லது கேன்சலேஷன் யார் ரிவோக் பண்ணலாம், ஒன்றில் கொடுத்த கிராண்டரும் அதை ரிவோக் பண்ணலாம், அல்லது ஹோல்டர் ஆஃப் த பவர் ஆஃப் அட்டர்னியும் என்ன அதனை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும். இந்த சந்தர்ப்பங்களை பொறுத்தளவில் முதலாவது யாரோ ஒருவர் இவ்வாறு முடிவெடுத்தால், ஏன்னா நான் கொடுத்தவர் முடிவெடுத்தால் ஹோல்டருக்கு அறிவிக்க வேண்டும். ஹோல்டர் ஆஃப் த பவர் ஆஃப் அட்டர்னி முடிவெடுத்தால் நான் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னால் கிராண்டருக்கு அதனை அறிவிக்க வேண்டும். அவர் அறிவித்த பின்னர் நொத்தரசு முன்னிலையில் தான் அந்த ரிவோக்கேஷனும் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யப்பட வேண்டும். அதாவது தான் இந்த இந்த முதலாவது அதில் குறிப்பிட வேண்டும், இவர் இந்த தான் மனகண்டத்தை கொண்டிருக்கின்றார், நான் ரிவோக் பண்ணுறேன் இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கான மனகத்தை கொண்டிருக்கிறேன் என்பதை குறிப்பிட வேண்டும். அதை அல்லது நான் செயற்பட விரும்பவில்லை, இதை நான் தொடர்ந்து நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த மனகண்டத்தை வெளிப்படுத்தி அது செய்யப்பட வேண்டும். அது பிஎஃப்ஓ செக்ஷன் டூவின் கீழ் தான் செய்யப்படும். ஆகவே அந்த ரெண்டு சாட்சிகள் நொத்தரசு முன்னிலையில் தான் அதே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக செய்யப்பட வேண்டும். அதே ஃபோலியோ வால்யூம் இருக்கின்றது, அங்கே ஏற்கனவே பதிஞ்சது, அந்த இடத்தில் தான் இதுவும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு அனுப்பப்பட்டு அங்கு பதிவு செய்யப்பட வேண்டும். சில வேளையில் பாருங்கள், உடனடியாக ரிவோக் பண்ண வேண்டி இருக்கும், உடனடியாக கேன்சல் பண்ண வேண்டும், உடனடியாக இஃபெக்ட் வர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அங்கே ஒரு நோட்டீஸுக்கு தரப்பட்டிருக்கிற ஷெடியூலே அந்த அந்த வடிவத்திலே நோட்டீஸ் ரெண்டு இணை பிரதிகளுடன் அதனை ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு அனுப்பினால் அவர் அதனை புறக்குறிப்பிட்டு அங்கே வைத்திருப்பார், அதனுடைய ஒன்றை தருவார். அந்த அறிவித்தல் 3 மாதங்கள் செல்லும். அந்த 3 மாத காலப்பதிவில் முறைப்படி ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி எவ்வாறு அந்த கைமுட்டல் செய்யப்பட வேண்டுமோ அவ்வாறு கைமுட்டு அதனை சமைப்பதன் மூலமாக அதை முற்றாக நீக்கிக் கொள்ள முடியும். அவை இந்த டெம்பரரியாக நோட்டீஸ் கொடுக்குற போதும் நாங்கள் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலே கொடுக்குற போது ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அதனை சரிபார்த்த பின்னால் அதனை என்டோஸ்மெண்ட் செய்து உங்களுக்கு ஒரு கோப்பியை தருவார். அவை இவை தான் முக்கியமாக பவர் ஆஃப் அட்டர்னி திருத்தச் சட்டம் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றபடியாக இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். நன்றி.